இன்னைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானோ ஃபினான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆட்டோ ஸ்டேக்கிங் ப்ரோட்டோக்கால் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பேசிக்காக நீங்கள் வந்துட்டு பெர் டேக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் பாசிவாக ஆன் பண்ண முடியும் இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு எந்த விதமான ஒர்க்குமே இல்லாமல் பாசிவாக டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் பெர் டேக்கு நீங்கள் ஆன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இதை பத்தினா ஒரு டீடெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா எப்படி நம்ம வித் பண்றது பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டேக் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து அந்த வீடியோக்கில் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா அடிஷனலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த வீடியோ நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதெல்லாத்தையுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் டெக்னிக்கல் வைஸாக நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்றது அப்படி ஒன்றுமே ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் கூட ரெகுலராக நீங்கள் ஆன்லைன்லேருந்து மணி அன் பண்ணுறதுக்கு தேவையான ஐடியாஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட வர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த ஒரு நாலேஜ் வந்து போய் சேரட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரெகுலராக நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க முடியும் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு போயிட்டு அப்படியே அப்படியே பை ஒன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ பொதுவாக டைட்டான் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டெக்ஸ் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டேக்கிங் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து நிறையா ரிவார்ட்ஸ் வந்து டெய்லியுமே வந்து இருக்காங்க ஸோ இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த கொஞ்சம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ மறக்காம அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ணாத ஒரு சில விஷயங்களை இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பண்ணுறாங்க ஸோ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு மெயின் ரீசன் தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டி ஏபிஓ அதாவது மத்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எங்கையுமே வந்து ஃபிக்ஸ் டி வந்து அவ்வளவா கொடுக்கறது கிடையாது பட் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டி ஏபிஒய் கொடுக்குறாங்க அதுவும் கொஞ்சம் நஞ்சம் கொடுக்கல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி வந்து நீங்க வந்துட்டு ஃபிக்ஸ்டி ஏபிஓயா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா சோ அது போக பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு டைம் வந்து ஆன் பண்ணுவீங்க எவ்ர தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்க வந்துட்டு ஈஸியா வந்து ஆன் பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ பாசிட்டிவா ஆன் பண்ணிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோ ஸ்டேக்கிங் ஓகேவா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கில் இருந்து நீங்கள் வந்து அதை ஸ்டேக் பண்ணணும் ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம நார்மலாக எப்படி வந்துட்டு ஒரு காயின் நம்ம பை பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதான் அவங்க வந்துட்டு ஆட்டோ ஸ்டேக்கிங் அண்ட் ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஆட்டோ காம்பவுண்டிங்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர ரிவார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் அது ஆட் ஆகிரும் ஸோ அப்படி ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அடுத்த நாள் ரிவார்டு கொஞ்சம் அதிகமாக வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆட்டோ காம்பவுண்டிங் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டே பை டே உங்களோட ஆர்னேஜ் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ காம்பவுண்டிங்ன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ்டி ஏபிஒய் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து ஆன் பண்ண முடியுது ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை பண்ண போகிறீங்க ஜஸ்ட் உங்கள் வேலெட்டில் ஹோல்டு பண்ண போறீங்க நீங்கள் வந்து ஆன் பண்ண போகிறீங்க போறீங்க பொதுவாக இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டைட்டான காயின்ஸ் வந்து டைட்டான டோக்கன்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணி உங்களோட வேலட்டில் ஜஸ்ட் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டைட்டான வந்து எப்படி பை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ நிறைய பேரால் வந்து பை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரால் வந்துட்டு அன்னைக்கு வந்து பை பண்ண முடியல ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பை டைட்டானோ ஆனோ அப்படின்னு ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பார் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும் உங்களால் வந்து காப்பி பண்ண முடியாது ஓகேவா ஸோ ப்ரௌசரில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த மேலே இருக்க லிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அப்போ அந்த சர்ச் பார்ல உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரஸ்ட் வாலெட்டோட அந்த டாப்பில் இருக்கிற அந்த செர்ச்சுன்றக்கு பார்த்திங்களா ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு செர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் அது வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு பிஎஸ்சி ஸ்மார்ட் சின்னில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் சைனில் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு வந்து கனெக்ட் பண்ணணும் ஓகேவா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிம்லர் தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோன் வியூவில் உங்களோட டஸ்ட் வாலெட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேவா ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பைட் ஐட்டம்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஷாப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பைட் ஐட்டானோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் கேக் ஷாப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களோடய டோக்கனை வந்து இம்போர்ட் பண்ண சொல்லும் ஓகேவா ஸோ நம்ம வந்து மேனுவலாக தான் டைட்டான டோக்கன் வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும் பேன் கேக் ஷாப்பில் ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இம்போர்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருங்க ஓகேவா ஸோ வேலெட் வந்து கனெக்ட் ஆகாமல் முடிஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளிக் கனெக்ட் வாலெட் அப்படின்றத கொடுத்து ஜஸ்ட் அந்த கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன வாலெட் பண்ணாலும் யூஸ் பண்ணி மெட்டாமஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மெட்டாஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரெஸ் வாலெட் இருக்கு அப்படின்னா ட்ரஸ்ட் வாலேட் கூட நீ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகும் அந்த கனெக்ட் வாலெட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செட்டிங்ஸ் ஐ மணி வந்து கொடுத்துருப்பாங்க உங்க ஃபோன்லேயுமே இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆப்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ கடைசி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பதினஞ்சு அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்டெக் வந்து கொடுத்துருங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஸ் டாலர்ஸ் ஃபிஃப்டின் பெர்சென்டேஜ் அப்படின்னு வந்துருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்பி வச்சும் பை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்கள்ட்ட பிஓஎஸ்டி இருக்குது உங்களோட ட்ரஸ்ட் வாலர் அப்படின்னா நீங்கள் பிஓஎஸ்டி வச்சும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பிஎன்பி கொஞ்சமாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறுரூபா இரநூறுபா ஒருத்தருக்கிற பிஎன்பியாவது வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே டைட்டானில் வந்துட்டு பிஎன்பியில் தான் வந்து பிடிப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து பிஎன்பி அட்லீஸ்ட் ஒரு இரநூறு ரூபாய்க்காவது வாங்கி உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் ஹோல்டு பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஎன்பி அதிகமாக வச்சிருந்தா நீங்கள் பிஎன்பி வச்சு இந்த இடத்துல வந்து வாங்கிக்க முடியும் அப்படி இல்லை என்கிட்ட வந்து பி இருக்குது தனியாக என்னோடய ட்ரஸ்ட் வாலட்டில் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு பை பண்ணுப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு டாலருக்கு பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த நூறு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது கீழே கொடுத்துருப்பாங்க டைட்டானோ வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாப் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் வந்து கனெக்ட் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல கனெக்ட் வாலெட்ருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணிருக்கும் ஓகேவா ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் ஓகே நான் வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நான் வந்து அதை செக் பண்ணுறது அப்படின்னுலாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் ஓகேவா அந்த டைட் ஆனோ அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ட்ரெஸ் உள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த லிங்கை வந்து அப்படியே பேஸ் பண்ணுங்கள் இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை வந்து அப்படியே பேஸ் பண்ணுங்க பேஸ் பண்ணிங்கன்னா டைட்டானோ டோக்கன் வரும் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ட்ரஸ்ட் வாலட்டில் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரியே காமிக்காது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டோக்கனை வந்து இம்போர்ட் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ அந்த சில பேர் வந்து பயந்துருவீங்க அதை நினச்சி ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலட்டில் பேஸ் பண்ணி டைட்டானோ டோக்கனை வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ஓகேவா அவ்வளோ தான் நம்மளுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு நான் ப்ரொசீஜராக அப்படி சிம்பிளாக சொல்றேன் கேட்டுக்கோங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸை நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டோட நீங்க பிஎஸ்சி ஸ்மார்ட் சைனில் கனெக்ட் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்ல டைட்டான டோக்கனை வந்து நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் டைட்டான டோக்கன்ஸ் வந்து நீங்கள் பேன் கேக் ஸ்வாப்ல வந்து பை பண்ண போறீங்க மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது உங்களோட வேலெட்டில் நீங்கள் ஜஸ்ட் வந்து டைட்டான டோக்கன்ஸ் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஓகேவா நீங்க மற்றபடி வந்து ஸ்டேக் பண்ணணும் அப்படின்றதான் கிடையாது அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வேலட்டுக்கே வந்து டெய்லியுமே வந்து கிடச்சிட்டே இருக்கும் மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ணுன்றது கிடையவே கிடையாது ஓகேவா இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்ல வந்துட்டு அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஏபிஐ கொடுக்குறாங்க டெய்லி ஆர்ஓஐ பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் யூஎஸ் டிடி இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ண போகிறதே கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பை பண்ணி நம்மளோட வேலெட்டில் ஹோல்டு பண்ண போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்லை ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நை ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் வீச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் யூஸ் டிக்கு பை பண்ணி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் பேசிக்காக வந்து ஆன் பண்ணுவீங்க இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் யூஎஸ்டிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்டி டாலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டேக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அர்னிங்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ போக ஆட்டோ காம்பவுண்டிங் நடக்கிறதுனால உங்களுக்கு டே பை டே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்னிங்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு ஒரு இருபது டாலர் வருது அப்படின்னா ஒரு தௌசண்ட் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸோ அடுத்தடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத உங்களால் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு தௌசண்ட் டைட்டானோ டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேர்ட்டி டேஸில் எவ்வளோ ஆன் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு டாலர் அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் டைட்டானோ டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு டாலர் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட பொட்டன்ஷியல் ரிட்டன் இன் ஒன் மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது டாலர் டோட்டல் ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்பது டாலராக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வந்து ஆட்டோ ஸ்டேக் பண்ணிடுவாங்க நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஓகேவா நீங்கள் பை பண்ணி ட்ரஸ்ட் ட்ரஸ்டோட ஹோல்டு பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கனெக்ட் பண்ணி வச்சிங்கனாலே போதும் மற்றபடி நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ரிவார்ட்ஸாக நம்ம எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்க வித்ரா பண்ணவும் தேவையில்லை ஓகேவா உங்களோட வேலெட்டுக்கே ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க இதை ஹோல்டு பண்ணிட்டு ஒரு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ண அமௌண்ட்டை விட அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானோட தான் கொடுப்பாங்க ஸோ அந்த டைட்டானோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டேக் பண்ணதோட அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு டாலர் வந்து இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணி ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஓகேவா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் உங்களால் எவ்வளோ ஆன் பண்ண முடியுன்ற கால்குலேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி மு முப்பது டாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் ஓகேவா ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் டாலர் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க வெறும் நூற்றி ஐம்பத்தி டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அதோட ஏபிஐ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா சார் கிட்டத்தட்ட பாருங்கள் ஃபிக்ஸ்டு ஏபிஐ அப்படின்றதுனால ஏபிஐ வந்து கம்மியாகாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சத்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த லெவலுக்குலாம் பை பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறுரூவா இரநூறுபா அப்படின்ற மாதிரி மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நூறு டைட்டான டோக்கன் ஜஸ்ட் ஒரு நூறு டைட்டான டோக்கன் வந்து பை பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதோட ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பதினஞ்சு டாலர் பதினாறு டாலர் தான் ஓகேவா ஒரு நூறு டைட்டான டோக்கனோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா பதினாறு டாலர் தான் ஸோ பதினாறு டாலருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைட்டான டோக்கன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அது உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி மூணு டாலர்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து கம்மியான ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால ஸோ கிரிப்டோனாலே ரிஸ்க் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஒன் இயர்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது ஸோ அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஒரு அமௌண்ட்டே போட்டு பண்ணுங்க ரிஸ்க்குன்றது கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா போகுது அப்படின்னா அது வந்து பெருசாக தெரியாது இதுவே நீங்கள் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டாக போட்டு வைக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்லாம் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய இழப்பா இருக்கும் ஓகேவா ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மியான ஒரு அமௌண்ட்டாக போட்டு வச்சிங்கன்னா உங்களோட ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்து பத்து டாலர் போட்டாலும் சரி ஆயிரம் டாலர் போட்டாலும் சரி அது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது இதை பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் சைடில் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணலாமா வேணாமன்றதை நீங்க முடிவு பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ உங்களோட ஓன் டிசிஷனில் உங்களோட ஓன் ரிஸ்கில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்குமே வந்து சேஃப் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்னதோட அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பை பண்றது இதில் ஸ்டேக் பண்ணுறத பற்றி வித்ரா பண்ணுறதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் வந்துட்டு நிறைய மணியை வந்து ஆன் பண்றதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சவங்க நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பிரெஸ் பண்ணி ஆலை செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் இதேமாதிரி நான் போடுற வீடியோஸும் நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் செய்யு